ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு சார்பில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி வழங்குறாங்க. அதற்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கேன், அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு சென்னையில் மட்டும் சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சர் தியாகராயா கல்லூரி வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடியதில் 500 இடங்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் 300 இடங்களுக்கும் வந்து பயிற்சி வழங்கப்படுது. இந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு 12/2/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது தொடர்பாக ஏதாவது கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கான தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதன் அடிப்படையில் இதை எந்த எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 10வதுல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. தேர்வு ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இணையதளத்தில் வந்து வெளியிடுவாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. மார்ச் மாதம் முதல்லேருந்து முதல் வாரத்தில் வந்து பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்கு, அந்த PDF இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கோச்சிங் அண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கோச்சிங்கோட பீரியடு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ், 6 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மதியானம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வீக் டேஸில், எல்லா நாளும் சாட்டர்டேஸ் சண்டே தவிர மீதி இருக்கக்கூடிய வீக் டேஸில் எல்லாம் கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மினிமம் வந்து 18 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, 10th வந்து நீங்கள் பாஸ் ஆகியிருந்துருக்கணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக மட்டும்தான். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த கோச்சிங் சென்டரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் ஆஃப் காலேஜஸ் அண்ட் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இவங்க தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீரியஸ் லெக்சர்ஸ் இருக்கும், கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த ஆஸ்பிரண்ட்ஸோடைய மோட்டிவேஷன் அந்த கிளாஸஸ்லாம் இருக்கும், செமினார்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், மாடல் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அட்மிஷனில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.